நாங்க சுத்தினுங்கிறது ஏன் பண்ணி போங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஆஹா தமிழில் ரிலீஸ் ஆன போத்தனூர் தபால் நிலையம் மூவியை பற்றி ரிவ்யூ பண்ணப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போத்தனூர் தபால் நிலையம் இந்த பார்த்தா ஒன் அண்ட் ஸ்டோ என்ன அப்படின்னா, அமெரிக்காவுக்கு இப்போ இஷ்டம் நம்மளாம் சுயமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணும் அப்படின்னு ஆசையோடு இருக்குது நம்ம ஹீரோ. அவங்களோட அப்பா பார்த்தீங்கன்னா போத்தனூர் தபால் நிலையம் போஸ்ட் ஆஃபீஸில் தான் வந்து ஒர்க் பண்ணாப்பில். ஒரு சில விஷயங்கள்னால அந்த போஸ்ட் ஆஃபீஸில் வந்து மூடுறதுக்கு முன்னாடி டெய்லியும் அவங்க பண்ண ஒரு ரொட்டீனை வந்து பண்ணாமல் விட்டுவாங்க. இது ஏன் அப்படின்னு நான் வந்து பெருசாக சொல்ல, பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது பயங்கரமாக வந்து டைம் கன்சியூம் பண்ணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பார்த்தோட ஸ்டோரி வந்து ரொம்ப ரிவீல் பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ வந்து பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பல லட்சங்கள் அன்றைக்கி ஒரு நாள் வந்து அந்த போஸ்ட் ஆஃபீஸில் வந்து இருக்குது. அதுக்கு பெருசாக செக்யூரிட்டியும் பெருசாக வந்து இல்லை. ஸோ அன்றைக்கி நைட் என்ன நடக்க போகுது, ஸோ அந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க பணம் சேஃபாக மண்டே வைக்கும் வந்து இருக்குமா, இதுக்கு நடுவில் திருட்டுகள் வந்து பண்ணதுக்காக சில பேர் வந்து காட்டுட்டுருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த பார்த்தோட ஒன்லைன் ஸ்டோரியே. இப்போ இந்த பார்த்துடைய பாசிட்டிவ்ஸை பார்த்தலாம். பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப இந்த பார்த்த ஸ்டோரி லைன் பிடிச்சி இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு லோ பட்ஜெட்டான மூவி, பட் ஒரு அமேசிங்கான ஸ்கிரிப்டை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லும். ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஸ்கிரிப்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியாது. பட் இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா ஒரே கதையை தான் வந்து எடுத்துருக்குது. சில படங்கள் மட்டும்தான் மாறுபட்டு வந்து எடுத்துருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் வந்து ஒரு நல்ல ஸ்டோரியோடு இருக்கிறனால பார்க்கறதுக்கே நல்லா புதுசாக இருந்துச்சு. அதை வந்து அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண விதமும் உண்மையிலே நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லும். செகண்ட் பாசிட்டிவ் பாட்டுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்த்த ஒரு ஸ்க்ரீன் ப்ளே அவ்வளோ சூப்பராக வந்து எழுதியிருக்காங்க. ஸோ அந்த ரெண்டு நாள் நைட் தொடக்காமல் இருக்கும்போது அந்த போஸ்ட் ஆஃபீஸ், ஸோ என்ன ஆகும்போது சாட்டர்டே நைட் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க, சண்டே லீவுங்கிறதுனால மண்டே மார்னிங் தான் வந்து தொடக்கும். ஸோ இந்த ரெண்டு நைட்டில் வந்து என்ன ஆகும்போது அப்படிங்கிறது வந்து அவ்வளோ சூப்பராக ஸ்க்ரீன் ப்ளேல நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வந்து காமிச்சிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லும். அவங்களால எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் பண்ணி இந்த கதையை வந்து ரொம்பவே வந்து ஸ்வீட்டாக கொடுக்க பார்த்துருக்காங்க. அது வந்து கரெக்டாக ஒர்க் அவுட்டும் ஆகுது அப்படின்னு தான் சொல்லும். எனக்கு ஆக்சுவலி பர்சனலாக இந்த படம் வந்து ரொம்பவே வந்து பிடிச்சி இருந்துச்சுக்க. ரொம்ப ஆகா ஓஹோ அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி போகாதீங்க. ஜஸ்ட் நார்மலாக போய் பாருங்க, ஒரு லோ பட்ஜெட் மூவி தான், பட் அந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இந்த படம் வந்து கொடுத்து வச்சுங்க. ரெண்டு நாளுக்குள்ளே என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்க அந்த ஸ்க்ரீன் ப்ளே மூலயமா எந்த அளவுக்கு அவங்களால வந்து டிஃப்ரெண்ட்டாக காட்ட முடியுமோ இந்த கதையை அந்தளவுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டோரியுமே வந்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தான். அதுக்கேற்ற மாதிரியே இந்த பார்த்து ஸ்க்ரீன் ப்ளேவும் இருந்ததுனால ரெண்டுமே வந்து சூப்பராக வந்து அமைஞ்சிருச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லாகவும் இது வந்து கொண்டு போயிருந்தாங்க, நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லும். அவங்களால என்ன பண்ண முடியுமோ கூட்ட பட்ஜெட்டில் அவங்களால என்னென்னலாம் பண்ணி பார்க்க முடியுமோ எல்லாத்தையுமே வந்து பண்ணி ஒரு சூப்பரான ஃபிலிமாக நமக்கு வந்து கன்வே பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லும். இப்போ இந்த பார்த்தோடைய நைட்யூஸ் என்னென்ன அப்படிங்கிற பார்த்தலாம். ஃபஸ்ட் நைட்டே இந்த பார்த்தில் எனக்கு என்ன தெரிஞ்சு அப்படின்னா இந்த பார்த்தோட மியூசிக் அப்படின்னு தான் சொல்லும். இந்த பார்த்தோட ஸ்டோரியும் சரி ஸ்க்ரீன் ப்ளேயும் சரி உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல த்ரில்லிங்கான ஒரு ஸ்டோரியாக வந்து கன்வே ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னுமே கூட ஒரு நல்ல ஒரு பேசியான நல்ல ஒரு த்ரில்லிங்கான மியூசிக் வந்து கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியாக இருந்துச்சு. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தோட மியூசிக்கில் நிறைய இயரில் ஓல்டுக்கான அந்த 90s மியூசிக்கை வந்து ட்ரை பண்ணி பார்த்துருந்தாங்க. அது வந்து கரெக்டாக வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு நிறைய சீன்ஸில். பட் சில சீன்ஸில் நல்லா வந்து டேக் ஆஃப் ஆகிட்டு இருந்துச்சு மூவி. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னுமே கூட ஒரு நல்ல மியூசிக் வந்து கொடுத்துருக்கலாம். செகண்ட் நைட்டு இந்த மூவியில் எனக்கு எதை தெரிஞ்சு அப்படின்னா இந்த பட்ஜெட் வந்து நல்லா இருந்தாலும் சரி, ஒரு பயங்கரமான பட்ஜெட்டில் இருந்தாலும் சரி, ஒரு கம்மி பட்ஜெட்டில் இருந்தாலும் சரி, அந்த டைலாக்ஸ் அப்படிங்கிறது ஒன்று தான். எவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் கொடுத்தாலும் அது வந்து கரெக்டாக வந்து வாபோது தான். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பார்த்தோட டைலாக்ஸை இன்னுமே கூட கொஞ்சம் வந்து நல்லா பெட்டராக வந்து ட்ரை பண்ணிக்கலாமோ அப்படிங்கிறது ஒரு ஒப்பீனியனாக வந்து இருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி இந்த பார்த்தில் எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச ஒரு விஷயம் அப்படி வந்து இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தா இந்த பார்த்தில் ஒவ்வொருத்தங்களுக்கும் கொடுத்துருந்த அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸு பயங்கரமாக வந்து இருந்துச்சுங்க. ஒரு லோ பட்ஜெட் மூவியில் இந்தளவுக்கு எல்லா கேரக்டர்ஸுமே ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்கிறது ரொம்ப வந்து ஆச்சரியமாக இருக்குது. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் பெரிய பெரிய பட்ஜெட் எத்தனையோ படங்கள் வருது, பெரிய பெரிய ஸ்டார்ஸ் நினச்சி எத்தனையோ படங்கள் வருது, பட் அதில் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி கரெக்டான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுக்க முடியலாம் அப்படின்னு கேட்டால் சத்தியமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லும். அவங்கள மட்டுமே வந்து வச்சு படம் முழுக்கவே வந்து கன்வே பண்ணிடுவாங்க. பட் இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்த எல்லா கேரக்டரையும் கரெக்டாக வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டில் இருந்த ஒவ்வொரு கேரக்டரையுமே வந்து அந்தளவுக்கு சூப்பராக வந்து பில்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லும். இந்த கேரக்டர் ஏன் இப்படி பண்ணோம், இந்த கேரக்டர் ஏன் அப்படி பண்ணுங்கிறதுக்கான ஸோ ஸ்ட்ராங்கான ரீசன் கொடுத்து நல்லாவே வந்து பில்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த பார்த்தோட ஹீரோவாகட்டும் அவங்க அப்பா அம்மா அவங்களோட ஃப்ரெண்டு லவ்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு பயங்கரமான கேரக்டரைசேஷனை வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த கேரக்டர் பில்டிங்கும் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்து எல்லாரையும் கொண்டு போனது எனக்கு இந்த பார்ட்டில் ரொம்பவே பர்சனலாக வந்து பிடிச்சிருந்துச்சு. மொத்தத்தில் இந்த போத்தனூர் தபால் நிலையம் மூவி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தினா என்ன லோ பட்ஜெட்டாக இருந்தாலும் ஒரு நல்ல ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளேலாம் வந்து இருந்தால் ஒரு நல்ல படத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து ஒன்ஸ் அகைன் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லும். ஒரு நல்ல படம் ஹைப்லாம் ரொம்ப ஆகாமல் ஜஸ்ட் போய் பாருங்க, ஒரு நல்ல என்டர்டெயினாக வந்து இருக்கும். இந்த படத்தை ரேட்டிங்கில் கொடுப்பா அப்படின்னா 6.7 கொடுப்பேன். ஓகே, வீடியோ ஆப்ஷன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இதே பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.